திருச்சி மாவட்டம் சென்னையைப் போலவோ கோயம்புத்தூரைப் போலவோ சேலம் மாவட்டத்தைப் போலவோ ஒரு தொழில் நகரம் அல்ல. திருச்சி மாவட்டம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. ஏனென்றால் காவிரி இங்கே பாய்வதால் இது சமவெளி பகுதி, எனவே இது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. இருந்தாலும் கூட பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே திருச்சியிலே பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற பிஹெச்இஎல் நிறுவனம், ஹெச்ஏபிபி என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம், ஓஎஃப்டி அதாவது துப்பாக்கி தொழிற்சாலை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மத்திய அரசு நிறுவனங்களும் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே திருச்சியிலே ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு பெரிய அளவில் அங்கே தொழிற்சாலைகள் எதுவும் ஏற்படவில்லை. ஏனென்றால் ஒரு மாவட்டத்திலே தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவது என்பது அரசால் மட்டுமே முடிந்த காரியம் அல்ல. வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற தொழில் முனைவோர் எங்கே தங்களுடைய தொழிற்சாலையை அமைக்க விரும்புகிறார்களோ அங்கே தான் அமைக்க முடியும். எனவே பெரும்பாலும் வருகின்றவர்கள் சென்னையிலே தான் தங்கள் தொழிற்சாலையை அமைக்க விரும்புகிறார்களே ஒழிய அதை தவிர பிற மாவட்டங்களில் அமைக்க பெரும்பாலும் யாரும் முன்வருவதும் இல்லை. எனவே இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் திருச்சி மாவட்டம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதால் அங்கே நாம் தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் சென்னையை அடுத்து கோயம்புத்தூரை அடுத்து அதிகமான கல்வி நிலையங்கள் திருச்சியிலே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டம் ஜனத்தொகையிலும் அதிக அளவில் உள்ள கொண்ட ஒரு மாவட்டம். நான் பணிபுரிந்த பொழுது, நான் 2008 மார்ச் மாதம் முதல் 2010 செப்டம்பர் மாதம் முடிய ஏறத்தாழ 2.5 இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக பணிபுரிந்து வந்தேன். அப்பொழுது அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 27 லட்சம். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்தது. ஐயா கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அப்பொழுது மரியாதைக்குரிய திரு நேரு, கே என் நேரு அவர்கள் போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும், மரியாதைக்குரிய திரு செல்வராஜ் அவர்கள் வனத்துறை அமைச்சராகவும் இருந்து வந்தார்கள். இருவருமே மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். இருப்பினும் அப்பொழுது திரு கே என் நேரு அவர்கள் அமைச்சராக மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராகவும் இருந்தார். எனவே கட்சியை பொறுத்தவரையிலே அவருடைய பங்களிப்பு என்பது அதிகம். திருச்சியை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிய, நான் 1991 முதல் திருச்சி மாவட்டத்தில் 5 தொடர்ச்சியாக பணிபுரிந்து வந்தேன். அங்கே கட்டமைப்பு வசதிகள் அதிகமாக மேம்படுத்தப்படவில்லை. திருச்சி மாவட்டம் தமிழ்நாட்டிலே நடுமையத்திலே அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு செல்ல வேண்டும் என்றால் திருச்சியை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கேந்திர மையத்திலே திருச்சி அமைந்திருக்கிறது. எனவே அங்கே உட்கட்டமைப்பு வசதிகள் கட்டாயம் அதிகப்படுத்த விட வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை, அந்த மாவட்ட மக்களுடைய ஆசை. அதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள் அந்த காலகட்டத்திலே மத்திய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய திரு டி ஆர் பாலு அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து எல்லா சாலைகளையும் தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்றினார். அந்த வகையிலே திருச்சியை சுற்றியிருந்த பல சாலைகளும் தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்றப்பட்டு நல்ல முறையிலே அமைக்கப்பட்டன. திருச்சியை பொறுத்தவரையிலே நான் இருந்த காலகட்டத்திலே அமைச்சர் நேரு அவர்களுடன் ஒரு நல்ல நட்பிலே இருந்தேன். அதை அடிப்படையாக வைத்து அந்த மாவட்டத்திற்கு பல்வேறு என்னால் முடிந்த சிறு சிறு காரியங்களை அமைச்சர் நேரு அவர்கள் மூலமாக அந்த மாவட்டத்திற்கு செய்து கொடுத்தேன். அது ஒரு திட்டத்தை ஒரு மாவட்டத்திற்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஏனென்றால் ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அரசினுடைய பட்ஜெட்டிலே அது 4 அல்லது 5 தான் ஒரு வருடத்திற்கு கொடுப்பார்கள். அந்த 4 அல்லது 5 எந்த மாவட்டத்திற்கு கொடுப்பது அல்லது எந்த மாவட்டத்திற்கு பெற்று செல்வது என்பதில் பெரிய போட்டியே இருக்கும். அவ்வளவு எளிதல்ல ஒரு மாவட்டத்திற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்பது. அதிலே செல்வாக்குள்ள அமைச்சர்கள், முதலமைச்சர்,
முதலமைச்சருக்கு வேண்டியவர்கள், இப்படி பல்வேறு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த தங்களுடைய மாவட்டத்திற்கு திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் திருவாரூரிலே அவருடைய சொந்த தொகுதியிலே இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவரது மகன் மரியாதைக்குரிய திரு மு க அழகிரி அவர்கள் அப்பொழுது மத்திய அரசிலே அமைச்சராக இருந்தார். மதுரையிலே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அங்கே இருந்தார். இப்படி பல்வேறு இன்ஃப்ளூயன்ஸான ஆட்கள் அப்பொழுது இருந்தார்கள். எனவே ஒரு திட்டத்தை திருச்சிக்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு சாமானியமாக இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே நான் சிறு சிறு திட்டங்களை, அரசின் திட்டங்களை எப்படி அமைச்சர் அவர்கள் மூலமாக அந்த திருச்சிக்கு கொண்டு வந்தேன் என்பது உண்மையிலே என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அவற்றிலே ஒன்றிரண்டை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.